ஓம் கார்த்திகேயாய வித்மகே மகேஸ்வர புத்திராய தீமஹி தன்னோ சுப்பிரமணிய பிரச்சோதயாகாத் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகை நட்சத்திரமும் இணையும் நன்னால் அங்காரக தோஷம் நிவர்த்தி மந்திரங்களை பார்க்கப் போகிறோம் செவ்வாய்க்கிழமையில் என்னென்ன செய்யலாம் என்பதை பற்றியும் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் வாருங்கள் இணைந்து கொள்ளுங்கள் பக்தி சாரலி குறிஞ்சி நிலக்கடவுளான முருக பெருமான் செவ்வாய்க்குரியவர் இவரை வணங்கி துவங்கும் செயல்கள் வெற்றியடையும் என்பது நம்பிக்கை முருகனுக்கும் துர்க்கையம்மனுக்கும் உகந்த கிழமை செவ்வாய்க்கிழமை உண்மையில் செவ்வாய்க்கிழமை மங்களகரமானது சிறப்புக்குரியது செவ்வாயில் மங்களப் பொருட்கள் வாங்கினால் பன்மடங்கு பெருகுவதோடு எல்லா சிறப்புகளும் நம்மை தேடி வரும் செவ்வாய்க்கிழமை என்று எந்தவொரு தர்க்கத்திலும் ஈடுபடக்கூடாது அப்படி விவாதம் செய்தால் அது நிச்சயம் தீமையில் முடியும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர் மேலும் மௌன அங்காரக விரதம் என்று ஒன்று உண்டு தர்மசாஸ்திரத்தில் இது பற்றி மிகவும் சிறப்பாக சொல்லப்பட்டுள்ளது செவ்வாய்க்கிழமையன்று மௌன விரதம் அனுஷ்டித்தால் யாகம் செய்த பலனை ஒருவர் அடையலாம் என்கிறது இந்த நாளில் செவ்வாய் தோஷத்திற்கான பரிகார சாந்தி துர்கா ஹோமம் ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் செய்யும் ஆயுஷ் ஹோமம் ஷஷ்டியப்த பூர்த்தி போன்றவற்றை செய்யலாம் மனையடி சாஸ்திரம் செவ்வாய் அன்று பூமி பூஜை செய்வது நல்லது என்றே கூறுகிறது இப்பொழுது ஜாதகத்தில் செவ்வாய் அதாவது அங்காரக தோஷம் இருந்தால் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய அங்காரகனுக்கு உகந்த இந்த மந்திரத்தை தினமும் இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்து வரும்போது தோஷம் நிவர்த்தியாகி வாழ்வில் சர்வ மங்களமும் பெருகும் இப்பொழுது செவ்வாய் தோஷ நிவர்த்தி அங்காரக தோஷ நிவர்த்தி குஜ தோஷ நிவர்த்தி என்றும் சொல்லலாம் இதற்கு உரிய நான்கு மந்திரங்களை பார்க்கலாம் ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரச்சோதயாத் ஓம் அங்காரகாய வித்மகே சக்திஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரச்சோதயாத் ஓம் அங்காரகாய வித்மே சக்திஹஸ்தாய தீமஹி தன்னோ குஜப்பிரச்சோதயத்து ஓம் லோகிதாங்காய வித்மஹே பூமி புத்திராய தீமகி தன்னோ குஜப்பிரச்சோதையாத் அன்பர்களே இந்த நான்கு மந்திரங்களையும் சுப்பிரமணிய காயத்ரி மந்திரத்தையும் சேர்த்து நாம் இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்து வரும்போது செவ்வாய் தோஷ நிவர்த்தியாகி வாழ்வில் சகல நலன்களும் பிறகும் இந்த ஐந்து மந்திரங்களும் தேவைப்படுவோர் கமெண்டில் பதிவிடுங்கள் அதற்கு பதில் பதிவில் நான் இந்த ஐந்து மந்திரங்களையும் பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம்